சட்டப்பேரவையில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் குறித்த காணொலி ஆதாரத்தை சமர்ப்பிக்குமாறு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்ததாக திமுக தரப்பு வழக்கறிஞர் புகழேந்தி கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அதே போல சபாநாயகர் நடுநிலைமையோடு செயல்படாமல் ஒருதலைபட்சமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியின் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார். அதன் காரணமாக சட்டசபையினுடைய விதிகள் மீறப்பட்டன, சட்டசபையின் மாண்பு கெடுக்கப்பட்டது, சட்டசபையிலே அராஜகங்கள் அரங்கேற்றப்பட்டது, எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்பட்டிருக்கிறார், அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு உறுப்பினரையும் தனித்தனியாக பெயர் சொல்லித்தார் வெளியேற்ற வேண்டும், என் மாசிவ் எவிக்ஷன் என்கின்ற வகையிலே அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றி இருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் நீதிமன்றத்தில் விரிவாக மூத்த வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட நீதிமன்றம், உங்களிடம் இருக்கின்ற வீடியோ ஆதாரங்களை கொடுங்கள், அதன் மீது உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கிறோம் என்று கூறி வழக்கினை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் அடைக்கப்பட்டிருந்தது குறித்தும் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அருகிலே இருக்கின்ற சொகுசு பங்களாவிலே ஆடு மாடுகளை போல அடைத்து வைத்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசு செய்துவிட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நீதிமன்றத்திலே எடுத்து வைக்கப்பட்டது. அதே நேரத்திலே பல்வேறு உயர் போலீஸ் அதிகாரிகள் வாட்ச் அண்ட் வாட் ட்ரெஸ்ஸிலே சட்டமன்றத்திற்கு உள்ளே வந்து அநாகரிகமான முறையிலே சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றினார்கள். அதிலே பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருந்தார்கள் என்ற விவரம் குறித்தும் மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள்.